ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படி மேக் பண்ணுங்கிறது புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைபர் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானுக்கும் கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வந்து நம்ம எதில் பண்ண போகிறோம்னா கைன் மாஸ்டரில். கைன் மாஸ்டர் ஆப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டர் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து ப்ளஸுக்கு இந்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ் காட்டும், 1:1 சைஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் வந்து 1:1 சைஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, மீடியா கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோ வந்து நான் கொடுத்துருப்பேன், அதை வந்து நீங்கள் எடுத்து வைங்க. நான் வந்து பேக்ரவுண்ட் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது ஒரு 30 செகண்ட் இருக்க மாதிரி இழுத்து வச்சுக்கிறேன். ஒரு 30 செகண்ட் இருக்க மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, நடுவில் பாருங்கள், இந்த கத்திரிக்காய் பக்கத்தில் ஒரு நடுவில் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பேனன் ஜூமு. இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சைஸ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன், ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன் கரெக்டாக. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ஈக்குவல் டு கொடுத்து டிக் கொடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஜூம் ஆகாது, அதனால தான். இப்போ வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, லேயர் கிளிக் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி ஆடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு சாங் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து சாங் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த சாங்கு தேவையோ அந்த சாங்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த சாங் தான் பண்ண போகிறேன், அது வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வால்யூம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து எனக்கு காபி ரேட் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணிட்டு இந்த நான் கொடுத்துருக்கிறது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அந்த எஃபெக்ட்டு, அந்த ஒரு மின்னல் எஃபெக்ட் மாதிரி இருக்கும், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டுங்க பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதையும் கரெக்டாக சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் கத்திரிக்கோலும் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது இல்லை, அது ஸ்பீக்கர் இருக்குது பார்த்திங்களா, அது ரெண்டுக்கும் நடுவில் வந்துருக்குது பாருங்கள். அது கிளிக் பண்ணி இந்த ரெண்டை ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக ஃபுல் ஆயிடுச்சு பார்த்திங்களா. இப்போ வந்து இது கரெக்டாக உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே ஸ்கொக்கியாக வந்து ஸ்கோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளண்டிங் இருக்கும், பிளண்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துங்க பார்த்திங்களா. ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து லைட்டாக ஒப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணுங்கள். மேலே பாருங்கள் ஒப்பாசிட்டின்னு இருக்குதா, அதை வந்து உங்களுக்கு ஒரு 90 அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கம்மி பண்ணிக்கேன் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணுங்கள். அந்த இன்ஸ்டாகிராம் மியூசிக் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் எடுத்து வைங்க. நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அது வந்து கரெக்டாக நான் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். நான் கரெக்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து என்ன பண்ணுறோம்னா, இங்கே பாருங்கள் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே பாருங்கள் குரோமா கீ அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் அந்த க்ரீன் கலர் இருக்கதெல்லாம் போயிடுச்சா. இப்போ வந்து இது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அந்த ஒயிட் கலர் வர மாதிரி. இது வந்து ஒரு 63-65 அந்த அளவுக்கு இருக்க மாதிரி வச்சுட்டு மேலே பாருங்கள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 36 இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இந்த சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஃபுல் பண்ணிடுங்க. ஃபுல்லாக வச்சுருங்க பாருங்கள், ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ஒயிட் கலரில் மாறிடுச்சு பார்த்திங்களா, ஃபுல்லாக ஒயிட் கலர் ஆயிடுச்சா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து லைட்டாக வந்து கம்மி பண்ணிடுங்க. ஒரு -10 அந்த அளவுக்கு இருக்க மாதிரி கம்மி பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து இது என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. நான் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இந்த இந்த சென்டரில் இருக்க மாதிரி அந்த நடுவில் பாருங்கள் ஒரு ரெட் கலர் கோடு கடுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு பார்த்தீங்களா, அதுதான் சென்டர் பாயிண்ட்டு. கரெக்டாக நான் இந்த சென்டர் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணிட்டு அந்த பார் வர மாதிரி இருக்கும், அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அதையும் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதையும் டவுன்லோட் பண்ணுவீங்க. இப்போ வந்து இதையும் அதே மாதிரியே வந்து பிளண்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. நான் பிளண்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் கொடுத்துருந்தா. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இதையும் வந்து கரெக்டாக சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் கரெக்டாக அந்த பாக்ஸ் மேலே இருக்க மியூசிக் பாக்ஸு மேலே இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து என்ன அவ்வளோதான் வச்சாச்சு. நான் வந்து இது வாங்கி கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் பின்னாடி வந்து அந்த மின்னல் எஃபெக்ட் வந்து வந்துட்டே இருக்குது, கீழே வந்து அந்த பார் வந்து இதாகிட்டே இருக்குது, அந்த மியூசிக் பாக்ஸில் வந்து அந்த பாட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, செகண்டெல்லாம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நிமிஷம் இது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிறப்ப எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இழுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஏன்னா அது வந்து பின்னாடி போயிருக்கும், அதனால தான். இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டில் இருக்கும்போது வந்து அது காட்டுதா, அதுக்கப்புறம் அப்படி பார்த்துக்கணும் நீங்கள் கரெக்டாக. இப்போ வந்து லேயர் கிளிக் பண்ணிட்டு என்னோடய லோகோ வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன், ப்ரவீன் எடிட்டர் அப்படின்ட்டு என்னோடய
இல்லை பிரவீன் எடிட்டர் வேண்டாம், என்னோடது வந்து பிஎஸ்என் அன்மன் கிரியேஷன் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது, அதர் சேனல் இருக்குது, அது வந்து நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. பிஎஸ்என் அன்மன் கிரியேஷன் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும் பாருங்கள். யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்து பிரவீன் கிரியேஷன் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிட்டேன். கரெக்டாக அந்த பாக்ஸில் ஒயிட் பாக்ஸில் இருக்கிற மாதிரி மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு திடீர்னு ஒரு 30 செகண்ட் இருக்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், அந்த ஃபீல் அந்த ஒரு இந்த ஒயிட் இதில் வந்து பெருஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பெருஸ் பண்ணுற பார்த்திங்களா, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுங்க. டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபீலிங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஃபீலிங்கான ஃபோட்டோ தானே, அதனால் வந்து ஃபீலிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபீலிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 3 டாட் கொடுத்துங்க. 3 டாட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஏஏன்னு கொடுத்து ஃபாண்ட் வந்து மாற்றிக்கிங்க. நான் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கீழே அந்த இடத்துல வச்சிடலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல இதை கொடுத்துட்டேன், இந்த ஃபாண்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் நம்ம கைன் மாஸ்டர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதிலே வந்து நான் ஏகப்பட்ட ஃபாண்ட் நிறையா கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பிளாக் கலர் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ அது அப்படியே கீழே வாங்க, கீழே வச்சுருந்தேன் கரெக்டாக அந்த ஒயிட் பாக்ஸுக்கு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல கீழே வச்சுருந்தேன். வச்சுக்கிட்டேன். ஃபாண்ட் கொஞ்சம் வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே மேலெலாம் வந்து எஃப்எல்லாம் வந்து இதாகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் வேறு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்துருங்க. அந்த ஃபாண்ட் வந்து வேறு ஃபாண்ட் ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ வந்து அது என்ன பண்ணுறோம்னா கரெக்டாக ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ், முடிஞ்சு செய்கிறேன். நீங்களாம் ஃபாண்ட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து வச்சுருங்க. அவ்வளோதான். இதுவும் வந்து ஒரு 30 செகண்ட் மாதிரி நான் இழுத்து வச்சுக்கிறேன். 30 செகண்ட் மாதிரி இழுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ், முடிஞ்சு. இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். சைடில் பாருங்கள் ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது காட்டும். அது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.